ஸ்ரீராம் சார், இப்போ இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டே இல்லை அப்படின்னு வெற்றி கொண்டான் சார் சொல்கிறாங்க. இன்னைக்கு கிலோ வந்து 40-50 இருக்கும், நாளைக்கு 10 ரூபாய்க்கு கூட வந்துடும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, மழையினால தானே இந்த பிரச்சனையெல்லாம் அப்படிங்கிறாரு. உங்களுடைய பார்வையில் இந்த தக்காளி விலை உயர்வு, அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்னென்ன, என்னென்ன எடுக்க தவறி இருக்கு, இனிமே என்ன எடுக்கலாம் ஏதாவது சொல்லுங்க. அதாவதுங்க, இன்னைக்கு கர்நாடகாவில் 30 நாளா மழை, நமக்கு வந்து வந்து ஒரு ஒரு வாரம் மழை, ஒரு 10 நாள் மழை. கர்நாடகாவில் 30 நாளா மழை, தக்காளி விலை 45 ரூபா தான். அதனால தெலுங்கானால அதே மழை, ஆந்திராலையும் மழை, அங்கேயும் 45 ரூபா தான். தமிழ்நாட்டில் மட்டும் சரி, நீங்க லாரி வரல, கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா 45 ரூபா வந்து 80 ரூபா ஆகலாம், அப்படியே டபுள், 3 மடங்கு எந்த விதத்தில் ஆகும், 150 ரூபா எப்படி ஆகும்? நமக்கு வந்து நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மழை காலம்னு தமிழ்நாடு வந்த காலத்துலேருந்து நமக்கு தெரியும். நமக்கு அந்த மே மாதத்துலேயோ, நம்ம ஜூன் மாதத்துலேயோ இல்லை ஜூலை மாதத்துலேயோ நமக்கு வந்து இந்த மழை வரும்போது நீங்கள் தூர்வாடுறது ஒரு விஷயம், அதை அது பண்ணுறாங்க பண்ணலை, அது இவங்க பண்ணாங்க, அது அதிமுக மேலே போடுறாங்க. இப்போ தக்காளி வேலையும் அதிமுக மேலே போட முடியுமா? இந்த அன்றாட ஏழைகள் சாப்பிடக்கூடிய தக்காளி மழை காலம் பருவ காலம் வரும்போது மீறி போச்சுன்னா அதற்காக நம்ம முன்னெச்சரிக்கை என்ன பண்ணாங்க? நீங்க வருமுன் காப்போம் வருமுன் காப்போம் நம்ம சொல்ற போது அதற்காக தான் நமக்கு இந்த ப்ரோஆக்டிவ் கவர்மெண்ட் தேவைப்படுது. ஹைதராபாத்லயும் 1 கிலோ தக்காளி 110 ரூபா தான், இதே மாதிரி விலை ஏற்றம் தான் இருக்கு. இங்க இருக்கிற திமுக அரசு என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க மேடம்? இது இன்னைக்கு நான் சொல்றது இந்த திமுக அதிமுகன்ற சப்ஜெக்ட விடுங்க, நான் சொல்றது இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட சொல்றேன். நவம்பர் டிசம்பர்ல மழை வரும், அக்டோபர் மாசம் இருந்து மழை வரும், அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை வந்து நீங்க தூரு வாடுறதுல இருந்து அத்தியாவசிய பொருட்களுக்கும் நமக்கு ஏதாவது தட்டுப்பாடு வருமா, அப்படி எப்படி வரும்? நம்ம நமக்கு வெதர்மேன் சொல்லிட்டு தான் இருக்கா இப்ப மழை வரப்போகுது அங்க மழை வரப்போகுதுன்னு. சோ அதுக்கான முன்னேற்பாடுகள் என்ன பண்ணாங்கன்னு அரசாங்கம் தான் சொல்லணும். நியாயமா பார்த்தா அரசாங்கம் தான் அந்த விலைவாசியை கட்டுக்குள்ளா இருக்கணும். இப்ப நீங்க தக்காளின்றது வந்து வெறும் தாழ்த்தப்பட்ட கிரௌடு யூஸ் பண்ற விஷயம், அவங்களுக்கு அவங்களுக்கு தான் அவங்க அதை முன்னெச்சரிக்கையா பண்ணிருக்கணும். கர்நாடகாலையும் இது எந்த ஒரு மாசம் மழை இருந்தும் 45 ரூபா தான், பொய்யான செய்திங்க. அதாவதுங்க அரசாங்கம் இருக்கிறாங்க, உளவுத்துறை பேசிட்டு சொல்லக்கூடாது. சொல்லுங்க வந்து கர்நாடகா எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் நான் இங்க வந்து உட்கார்ந்து பேசுறேன் தவிர சும்மா வந்து உட்கார்ந்து பேசல. எனக்கு இன்னொன்னு, நான் இன்னொன்னு படிச்சது, 1 குவிண்டால் வெங்காயம் வந்து 900 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க தொலை ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து. ஆனா அப்படி இருந்தா 1 கிலோ வந்து 9 ரூபா உழுது, ஆனா வெங்காயம் வித்த விலை 100 ரூபா. இப்ப இவரெல்லாம் வாங்குறாரு நேர்முடியா ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து இவர் கொள்முதல் பண்றாரா, இல்ல இடைத்தரகர்கிட்ட இருந்து கொள்முதல் பண்றாரா? எதனால இந்த விலை உயர்வு, இதான் நம்ம கேக்குறோம். அப்படி 150 ரூபா வந்து விவசாயிகளுக்கு டைரக்டா விவசாயிகளுக்கு கிடைச்சா அவங்களுக்கு அது வந்து அவங்க வந்து ஏழை ஏழைன்னு ஒரு உருட்டு உருட்டுவோம். இப்ப அப்படி இல்லைன்னு சொன்னா யார் சம்பாதிக்கிறா? இந்த இடைத்தரகர்கள் சம்பாதிக்கிறாங்களா, உண்மையான விவசாயிகள் சம்பாதிக்கிறாங்களா? அதுக்கு இவர் கரெக்டான விளக்கம் கொடுப்பாரா? சரி, அந்த விளக்கத்தை கேட்டு வந்துருவோம். ஸ்ரீராம், இப்போ இது வந்து ஒரு ஷார்ட் பீரியட் தான், ஒரு குறுகிய காலத்துல வந்த விஷயத்துக்கு எதுக்கு வந்து இவ்வளவு பழி போடணும் அப்படின்னு அவருடைய கேள்வியா இருக்குது. எனக்கு நீங்க 12 மணிக்கு ஜோஷுவா கூப்பிட்டாரு இந்த தலைப்பை பத்தி, 12 மணி மத்தியானம் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் இதே இவங்க சொல்ற வாட்ஸ்அப் டெலிபோனு டெக்னாலஜி ஐடி எனக்கு யூஸ் பண்ண தெரியாதுங்களா? நான் ஹைதராபாத்லயும் இப்ப நான் உங்களுக்கு யாருக்காவது பிரைஸ் லிஸ்ட இப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன். எனக்கு ஹைதராபாத்ல இருந்து வந்த பிரைஸ் லிஸ்ட் என்ன, கர்நாடகால இருந்து வந்த பிரைஸ் லிஸ்ட் என்ன, இதே வாட்ஸ்அப் வச்சுதான் நானும் வாங்கியிருக்கேன். இல்ல, வியாபாரிகள் சங்க பேரவை தலைவர் துணை பொதுச் செயலாளர் சொல்றாங்க, இங்க தலைவர் இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, இவங்க அந்த ரேட்டு இல்லங்கிறாங்களே. நான் உங்களுக்கு அனுப்புறேன், எங்க எனக்கு ஒரு போனுக்கு எனக்கும் வந்து குறைந்தபட்சம் அறிவு இருக்கு இல்லங்க, யாருக்காவது போன் பண்ணி என்னப்பா வேலை தக்காளி வேலை என்னப்பா காய்கறி வேலைன்னு கேக்குற குறைந்தபட்ச அறிவு எனக்கு இருக்குமா? நான் ரொம்ப படிக்கலனாலும் எனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்றேன். இங்க எனக்கு இன்னொரு உழவர் சந்தைன்னு ஒரு அருமையான திட்டம் திமுக எடுத்துன்னு வந்தது,
அவங்க ஏன் இந்த இந்த மழை வரும் காலத்துல அந்த உழவர் சந்தையை முடிக்க விட்டு மக்களுக்கு கொடுக்கல? அது அருமையான திட்டம், அதை அவங்க யூஸ் பண்ணலன்னு சொன்னா அவங்க வெற்றி பண்ணலாம்னு கோச்சிக்க கூடாது. நிச்சயமா நீங்க அருமையான திட்டம் சொன்னதுனால நான் நன்றி சொல்றேன், உங்களுக்கு நன்றி சொல்றேன். விவசாயிகள் உற்பத்தி செய்யும் விவசாயிகள் நிச்சயமாக இந்த பணம் அவங்களுக்கு போய் சேரவில்லை. ஆகையினால் உழவர் சந்தையை நிச்சயமாக அருமையான திட்டம், அது இந்த மழை காலத்துல விட்டுருங்க, வருங்காலங்களில் உழவர் சந்தையை அவங்க நல்லா மேம்படுத்தி அந்த மக்களுக்கு அவங்க பயன்படுத்துற மாதிரி செய்யணும். அதுதான் என்னோட. சரி, இப்போது இந்த மாதிரி மழைக்காலம் வருது, இந்த மாதிரி காய்கறிகள் வந்து விலை அதிகரிக்குது, இதுக்கு அரசு முன்னெச்சரிக்கை எடுக்கலையா அப்படின்லாம் நம்ம வந்து கேள்வி கேட்குறீங்க. பெட்ரோல் டீசல் விலை, இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்துக்குமே விலை உயர்வுக்கு காரணம் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அதுக்கு வந்து மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? என்னங்க 10 ரூபா குறைச்சிட்டாங்க? சரி, அது அதுதான், அது அது ஒரு கண் துடைப்பு மாதிரி பெட்ரோல் டீசல் மீதான அந்த கலால் வரியை ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் குறைச்சிட்டு எங்க வேலை முடிஞ்சது, மாநில அரசு நீங்க அவங்கவுங்க குறைச்சிக்கங்க அப்படிங்கிறது வந்து சரியான ஒரு தீர்வா இருக்குமா? இதன் மூலமா எல்லாமே குறைச்சிட முடியுமா? அதாவதுங்க, அவங்க எந்த எந்த ஒரு தேர்தல் அறிக்கையோ எந்த ஒரு இடத்துலயோ நாங்க குறைப்போம்னு அவங்க சொல்லல. ரெண்டு மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி ஈக்குவல் டாக்ஸஸ் இருக்கு, 35 ரூபா ஸ்டேட்டு 35 ரூபா சென்ட்ரல் கவர்மெண்ட், ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் டாக்ஸஸ் தான் போறது. இதுல யாருக்கு, ரெண்டு பேருக்குமே அவங்களுடைய தேவைகள் இருக்கு, அவங்களுடைய செலவுகள் இருக்கு. இதுல வந்து ரெண்டு பேருமே இதுல வந்து வெறும் மத்திய அரசை மட்டுமோ இல்ல வெறும் மாநில அரசை மட்டுமோ இதுல வந்து ஒரு சொல்யூஷன் வரப்போறது இல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பண்ணாதான் மக்கள் நலனுக்கு அது வரும். அதுக்கு இந்த மத்திய அரசு இன்னைக்கு ஒரு 10 ரூபாவும் ஒரு 5 ரூபாவும் குறைச்சிருக்கு, மாநில அரசு அதை 22 மாநில அரசு குறைச்சிருக்கு, காங்கிரசும் குறைச்சிருக்கு. நிச்சயமாக தமிழக அரசும் அதை கொஞ்சம் பரிசீலிக்கணும். அது இல்லைன்னா லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினாதான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். சரி, அதாவது நான் வந்து அழகா டைவர்ட் பண்றாரு, நம்ம இன்னைக்கு தக்காளி விலையை பத்தி தான் பேசுறோம், அவர் உடனே பெட்ரோல் கிட்ட எல்லாம் போறாரு. அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏற்றம்ங்கற போது இந்த போக்குவரத்தோட சேர்த்து தானே வருது, அடிப்படையே அங்கதானே ஆரம்பிக்குது. ஆமா, எந்த வாக்குறுதியும் கொடுக்காத மத்திய அரசு 10 ரூபாவை டீசல்ல குறைச்சது, 5 ரூபாவை பெட்ரோல்ல குறைச்சது. வாக்குறுதி குடுக்கறதுதான் இப்ப பிரச்சனையா? வாக்குறுதி இவங்க கொடுத்துட்டாங்க, ஏன் செய்யல? நாங்க கொடுக்கவே இல்லை, அதனால செய்யாம இருக்கிறோம் அப்படிங்கறதா? மக்களுடைய தேவை என்னங்கிறது முக்கியம் இல்லையா? மத்திய அரசு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க 10 ரூபாவையும் 5 ரூபாவையும் குறைச்சிருக்காங்க. 22 மாநில அரசுகள் குறைச்சிருக்கு, இன்க்ளூடிங் எதிர்கட்சி கட்சிகளும் குறைச்சிருக்கு. அப்ப நிச்சயமாக நம்ம தமிழ்நாடு அரசும் அதை வந்து ஒரு அதை நிச்சயமாக அவங்க ஒரு கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். நான் இப்ப என்ன சொல்றேன்னா, உழவர் சந்தையை பாராட்டுறதுல தப்பு இல்லைங்க, நல்ல விஷயம் யார் பண்ணாலும் பாராட்டணும். ஆனா அது செயல்முறை இந்த வாட்டி அவங்க தவற விட்டுட்டாங்கன்னு தான் என்னோட குற்றச்சாட்டு. இதே அடுத்த வருஷமும் மழை வரப்போகுது, அப்ப அண்ணன் இதை முன்னெச்சரிக்கையா எந்த காய்கறிகளையும் உழவர் சந்தை மூலமாக அந்த மழைக்காலத்துல நமக்கு என்னைக்கு இங்க அரசாங்கத்தோட உதவி வேணும், என்னைக்கு விலை ஏறுதோ அன்னைக்குதான் அரசாங்கத்தை எதிர்பார்ப்போம். அது ஒரு 2 நாளைக்கு, அது ஒரு 4 நாளைக்குன்னு போக முடியாது இல்லையா? சோ அடுத்த வாட்டியாவது மழை வரும்போது அதுக்கு முன்னாடி உழவர் சந்தைகள் மூலமாக ஏழை நடுத்தர மக்களுக்கு மலிவான காய்கறிகளை இந்த அரசு கொடுக்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. சரி, உங்களுடைய நிறைவு கருத்தை நான் எடுத்துக்கிறேன்.